உத்தரவிட்டுதான் நாங்கள் அதை அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே அந்த அறிவிக்கப்பட்ட தேர்வுகள், அது முதல் பருவத்தேர்வு, அதே போல மூன்றாவது பருவத்தேர்வு, ஐந்தாவது பருவத்தேர்வு, இந்த 2, 4, 6 எல்லாம் வந்து ஜூன்ல மே ஜூன்ல நடக்கும். அது வந்து அப்பொழுது எப்படி அந்த கல்லூரிகளினுடைய பேர் திறந்துறதுனால அவைகள் எல்லாம் நேரடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இது அதிகம் இருக்கின்றன. இப்பொழுது முதலிலே அறிவித்தபடி இந்த தேர்வுகள் ஆன்லைனிலேயே நடைபெறும். அதுல கல்லூரி திறந்தாலும் அவர்களுக்காக நிறுத்தப்படாது. ஆனால் இதே நேரத்தில் கல்லூரிகள் திறக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னா, பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு அவங்க மாணவர்கள் வந்தாகணும். ஆன்லைன் தேர்வு இல்லாத நாட்களில் அவர்கள் பிராக்டிக்கல் தேர்வு நடத்துவதோடு இங்கே வகுப்புகளுக்கும் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிகச் சிறப்பாக கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் செயல்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அப்புறம் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள் எல்லாம் ஆலோசனையில் பேசியிருப்பார், மீட்டிங்லேயே சொல்லியிருப்பார். என்ன தான் இங்கே நாங்கள் காலேஜ் திறந்தாலும் நாங்கள் ஆன்லைன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணது, அது எந்த யாருனாலையும் வந்தாலும் மாற்றப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எதுக்காக இந்த வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் மறுபடியும் என்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ப்ரோ என்ன ப்ரோ எக்ஸாம் டைம் டேபிளாக சேஞ்ச் ஆயிடுச்சு, அப்போ ஆன்லைனா ஆஃப்லைனா, என்ன ப்ரோ இன்னொரு எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு உண்டான வீடியோ தான் அது. நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆஃபீஸ்லாகவே சொல்லிட்டாரு, எந்த யார் வந்தாலும் மாற்றுப்படி பண்ணவே மாட்டார். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஆன்லைன் எக்ஸாம் நடந்திருக்கும் போது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் நேரடி வகுப்புக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் நடக்க அடுத்த செமஸ்டருக்கு உண்டான பாடத்திட்டங்கள்லாம் ஆன்லைன்லேயே எடுக்கப்படுமா இல்லை நேரடி வகுப்பில் கூட நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது உண்டுன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஆனால் ஆன்லைன் எக்ஸாம் கன்ஃபார்ம், இது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இந்த தகவல் தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வீவர்ஸ்.